தென்சென்னை மாவட்ட சைதை மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் 139வது வட்டத்தில் நடைபெற்றது. சைதை மேற்கு பகுதி கழக செயல் வீரர் சாரதி நகர் ஜி அப்பு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் விருகை ரவி முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற சூளுரைப்போம் என தெரிவித்தார். இதில் தலைமை கழக பேச்சாளர் வாலாஜா கிருஷ்ணன், சைதை மேற்கு பகுதி கழக செயலாளர் சைதை எம் சுகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் இருக்க வேண்டுமானால் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரையில நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்யுங்கள், சட்டமன்ற தேர்தல் கொண்டாலும் அதிலையும் வெற்றி பெற செய்யுங்கள். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 52வது ஆண்டு துவக்க விழாவை நாம் எடுக்கிற சூழலை வெற்றி பெறுவோம், வரையில நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையடுத்த நாற்றம்பள்ளி பேருந்து நிலையம் அருகில் அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் பேரூர் கழக செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி, வாணியம்பாடி எம்எல்ஏ செந்தில்குமார், தலைமை கழக பேச்சாளர் கனிதா சம்பத் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி, ஓட்டு வாங்குவதற்காக பொய் வித்தைகளை காட்டி மக்களை விடியா திமுக ஏமாற்றியுள்ளதாக விமர்சித்தார். இதில் மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அவங்க செய்யாத வேலையை அந்த மக்களை திசை திருப்பதுக்காக நம்மளும் இதுக்கெல்லாம் இந்த பாம்பு அதை மகிழ்ச்சி மயங்க பாம்பா மாற்ற நம்மளும் அவங்க கொடுத்த ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஜனங்களை ஏமாத்திட்டு கொடுத்த வித்தைகள் தெரியுது. கடைசியில் அது என்னாச்சு, அது டப்பா என்னாச்சுனே தெரியல. அந்த டப்பா எல்லாம் கொண்டு போனாங்க பாரு கிராமத்து மக்களை அந்த தேர்தல் ஓட்டு வாங்கிட்டீங்க வேற எதுக்கு இல்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோளம் கூட்டுரோடு பகுதியில் ஒன்றிய செயலாளர் ஏஜி விஜயன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் அரக்கோணம் ரம்மி தலைமையில் அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் திருத்தணிகோ அரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கவுன்சிலர், ஒன்றிய செயலாளர் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பெசன்நகர் பகுதியில் அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டமும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அசோக் தலைமையிலும் வேலைச்சேரி கிழக்கு பகுதி செயலாளர் கணேசன் ஏற்பாட்டிலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மந்தவெளியில் அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நகர கழக செயலாளர் ராகேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் எம்பி காமராஜ், நகர, பேரூர், ஒன்றிய கிளை கழக செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ஆர்கே நகர் பகுதி கழகத்தின் சார்பில் அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. பகுதி கழக செயலாளர் எம் என் சீனிவாச பாலாஜி முன்னிலையிலும் வடசெயல்வில்லர் ஆனந்தராஜ் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ், கழக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர கைவண்டியும், ஏழை எளிய மக்களுக்கு 750 பேருக்கு தலா 5 கிலோ அரிசியும் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டன. அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையம் அருகே கழகக் கொடியை ஏற்றி வைத்த பேரூராட்சி செயலாளர் சிவக்குமார் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அப்போது தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வம், மாவட்ட கவுன்சிலர் கருப்பண்ணன், ஜலகண்டாபுரம் நகர அவைத்தலைவர் மாதையன், ஒன்றிய பொருளாளர் கிருஷ்ணன், தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சித்துராஜ், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஈஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அதிமுகவின் 52வது தொடக்க விழாவை பொதுக்கூட்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் என்சிஆர் ரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 2.5 ஆண்டுகளில் 30,000 கோடி வரை கொள்ளையடித்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் சேலம் மாவட்ட துணைச் செயலாளர் வேலுமணி, சேலம் புறநகர் மாவட்ட ஓட்டுநரணி செயலாளர் ஏ பி சிவக்குமாரன், தாரமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் காங்கேயன்,
சங்ககிரி, நகர கழக செயலாளர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.